மச்சோ அபிஸ் ஹேஷ்டாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தான். ஸ்னோமேன் சூப்பராக வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு இன்னைக்கு டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் கப்ஸ் வந்து ஒரு 2 செட் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா ஸ்டேப்லர் பின் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு லேயர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே மேலே நம்ம வந்து அட்டாச் பண்ணி வைக்கணும். நான் பண்ணுறது மாதிரியே பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 20 கப் தான் எடுத்து மிடில் போர்ஷனுக்கு நான் 1 லேயர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயே வந்து நம்ம 1 பை 1 இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஸ்டேப்லர் பின் போட்டு சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்னோமேனோட ஆஃப் சர்க்கிள் வந்து பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக வந்து நமக்கு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு ஹெட் போர்ஷனும் ஒரு பாடி போர்ஷனும் கூட நமக்கு தேவைப்படும். நான் ஆல்ரெடி இதை செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து நம்ம ஸ்னோமேனோட பாடியில் வைக்கக்கூடிய அந்த சர்க்கிள் பட்டன்ஸ் வந்து ஒரு 4 வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அது மாதிரி கண்ணுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்து ஒரு 2 செஞ்சு வச்சுருக்கிறேன். அது மாதிரி அதுக்கு தேவையான நோஸ் வந்து ஆரஞ்சு கலர் சார்ட் பேப்பர் எடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி செலோடேப் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு இதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே போல் ரெட் கலர் பேப்பர் எடுத்து மவுத்துக்கும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்னோமேனோட 2 சைடுக்கும் வைக்கிற ஸ்டிக் வந்து நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பர்லேயே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து செஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு காட்டன் பேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு A4 சைஸ் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து நம்ம ஸ்னோமேனோட ஹேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கில் ஷால் போடுறதுக்கு நான் இன்றைக்கி கிரேப் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் ஜாயின் பண்ணி க்ளூ பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட ரெட் கலர் கிளாத் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்னோமேனோட பேக்ரவுண்டுக்கு நான் ப்ளூ கலர் ஃபார்ம் ஷீட் எடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு டோரில் தான் டெக்கரேட் பண்ணுறது மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ப்ளூ கலரோட ஃபார்ம் ஷீட்டில் 4 கார்னர்ஸ்லேயும் நம்மளோட டபுள் சைட் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு சீல் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்னோமேன் பண்ணி வச்சுருந்த பாக்ஸஸ் எல்லாம் நம்ம ஹாட் க்ளூ போட்டு நான் பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து செய்யும்போது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நல்லா ஃபிக்ஸாக நிற்கும். இப்போ அழகாக நம்மளோட ஸ்னோமேன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி இதுக்கு கண், அப்புறம் மூக்கு, அப்புறம் வந்து அந்த பட்டன்ஸ் எல்லாம் அழகாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் அதோட ஹேட் ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலேயே எவ்வளவு ஈஸியாக ஸ்னோமேன் பண்ணிட்டோன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.